திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் மாற்றுத்திறனாளி வேலுமணி தாக்கப்பட்டது தொடர்பாக 16ஆம் தேதி அன்று வேடச்சந்தூரில் ஒருங்கிணைந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வேண்டி சங்க மாநில நிர்வாகிகளுடன் மற்றும் தோழமை சங்கங்கள் நிர்வாகிகளுடன் வேடச்சந்தூர் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. வண்டி எண் 56320 56319 கோயம்புத்தூர் நாகர்கோவில் கோயம்புத்தூர் பயணிகள் ரயில் நவம்பர் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை திண்டுக்கல் விருதுநகர் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த அறிவிப்பை தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு விபத்து நடைபெற்றது. அந்த கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர் வெங்கடேஷ் என்னும் மாணவன் தனது தேர்வினை முடித்துவிட்டு மதியம் வீடு திரும்பும் நிலையில் கல்லூரி முன்புள்ள 4 வழிச்சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அந்த சாலையின் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று மாணவன் மீது மோதியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மிகவும் கவலைக்கிடமாக உள்ள மாணவன் ஒட்டஞ்சத்திரம் CF மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பகுதி முன்பு பல விபத்துகள் நடந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதற்கு முக்கிய காரணம் அந்த பகுதி முன்பு வேக தடை அமைக்காததுதான். எனவே அந்த பகுதியில் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். வேடச்சந்தூர் குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் வேளாண்மை துறையில் விதை அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவியும் இவரும் நேற்று வேலைக்கு சென்று விட்டனர். இதற்கிடையே மாலை 3 மணி அளவில் வீட்டின் முன்பக்க கதவு திறந்து கிடந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சகுந்தலாவிற்கு செல்போனில் தகவல் தெரிவித்தனர். பின்னர் சகுந்தலா வீடு சென்று பார்த்தபோது பீரோவில் கிடந்த தங்க சங்கிலிகள் மோதிரங்கள் கம்மல் என்று 20 பவுன் நகைகளை காணவில்லை. அதே நேரம் மற்றொரு பீரோவில் வைக்கப்பட்ட 50,000 அப்படியே இருந்தது. வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்தி மத்திய வேளையில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து அறிந்த வேடச்சந்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோட்டைசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கொடைக்கானலிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் நேற்று இரவு ஒரு கார் அதிவேகமாக சென்றது. அப்பொழுது சென்ற 2 மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு அந்த கார் நிற்காமல் சென்றது. இதில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களான ஆனந்தகிரியைச் சேர்ந்த சரவணன், ஓட்டல் ஊழியர் ராமச்சந்திரன் ராபின் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதில் காயமடைந்த 3 பேரும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் சரவணன் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதற்கிடையே விபத்து பற்றி கேள்விப்பட்ட கொடைக்கானல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அந்த கார் மதுரை சாலையில் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பொன் குணசேகரன் தலைமையிலான போலீசார் காரை துரத்தி சென்றனர். 3 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்ற நிலையில் அந்த காரை போலீசார் மடக்கி பிடித்தனர். ஆனால் காரில் இருந்த 4 பேர் தப்பியோடிவிட ஒருவர் மட்டும் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இத்துடன் திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று 2018 நவம்பர் 13 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் ராகுலும் சோனியாவும் ஜாமீனில் இருந்து வரும் நிலையில் அவர்கள் எப்படி எனக்கு நேர்மை சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கஜா புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் கோழி பண்ணைகளில் தீவனம் நனையாமல் இருக்க படுதாவை பக்கவாட்டில் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று ஆராய்ச்சி நிலையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பாசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தமிழ்நாடு உடற்கல்வி சங்கம் அறிவித்துள்ளது. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை முதல்வர் துணை முதல்வர் இணைந்து நாளை தொடக்கி வைக்கின்றனர். டிசம்பர் மாதத்தில் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சிறுமி ராஜலட்சுமி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து VCK தலைவர் திருமாவளவன் மனு அளித்துள்ளார். திருச்சியில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கியது. 59 பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல் நாளில் 7,000 இளைஞர்கள் குவிந்தனர். தேசியவாத அலை என்ற பெயரில் இந்தியாவில் வரதுசாரி கொள்ளையர்களால் போலி செய்திகள் விரைவாக பரவுவதாக BBC நிறுவனம் நடத்திய ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 7ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்தார் சிலையை பார்வையிட கடந்த நவம்பர் 11 வரையிலான 11 நாட்களில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக சரோவர் நர்மதா நிகாம் நிறுவன கண்காணிப்பு பொறியாளர் கனுங்கா கூறியுள்ளார். 61ஆவது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகள போட்டி நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் 3 நாட்கள் நடந்தது. இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி தபிதா 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அவர் நீளம் தாண்டுதலில் 5.9 மீட்டர் தூரம் தாண்டி புதிய போட்டி சாதனையையும் படைத்துள்ளார்.
அபுதாபியில் குறிப்பிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தும் ரோந்து போலீசார் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசு வழங்கி பாராட்டி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஹீலிகம் ஏரிக்கு தண்ணீர் வரும் கால்வாய் அடைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் திருமணம் இத்தாலியில் நாளை நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பின் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்தியா திரும்ப திட்டமிட்டுள்ளனர். IPL 2019 சீசன் போட்டி முழுவதும் நியூசிலாந்து அணி வீரர்கள் பங்கேற்று ஆட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் பூத்துக்குழுங்கும் காட்டு சூரியகாந்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் வேறு மதத்தினர் நுழைந்ததாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் பாரம்பரியத்துக்கு குந்தகம் ஏற்பட்டதாக பரிகார பூஜை நடத்த தலைமை தந்திரி உத்தரவிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று இரவு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் விதித்த கடும் நிபந்தனைகளால் சிவகாசி பகுதியில் உள்ள 1000 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. இதனால் 800,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். அயர்லாந்தின் ஆழ்கடல் பகுதியில் 1000 குட்டி சுறா மீன்கள் வளம் வருவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேற்கு கடற்கரை பகுதியில் 2500 ஆழத்தில் 100 பூனை சுறாக்களும் 1000 முட்டை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வில் ஜாதியை குறிப்பிட்டு பெரியார் பெயர் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த தவறுக்கு காரணமானவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் MK Stalin வலியுறுத்தியுள்ளார். புயல் திசை மாறியதால் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கிறது. விழுப்புரம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் 20 கிரிக்கெட் கோப்பையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நக்சலைட்டுடனான துப்பாக்கிச் சண்டை மற்றும் குண்டுவெடிப்புக்கு இடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,991 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராமின் விலை 40 ரூபாய். பெட்ரோல் லிட்டர் 1 ₹80.42, 1 லிட்டர் டீசல் ₹76.30 விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.